உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 15/4/2021, அதாவது ஏப்ரல் மாதம் 15/4/2021. இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் மேலோட்டமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது மட்டுமல்லாது, அடுத்த சில மணி நேரங்களில், குறிப்பாக அதிகாலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எந்த மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவலாம் என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவிடப் போகிறேன். தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்தவரையில், ஈரோடு மாவட்டத்தில், குறிப்பாக காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்ட பகுதிகளில் அங்குமிகுமாக சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய உபசரண மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், சில மணி நேரங்களுக்கு முன்பாக, அதாவது நேற்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் பார்த்தீர்களேயானால், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் உட்பட திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை என்னால் தெரிந்து கொள்ள இயன்றது. அதே போல பார்த்தீர்களேயானால், கோவை மாவட்டத்திலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. கோவை மாநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். அதே போல பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. சின்ன வெங்காயம் நடவு செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் என்னை தொலைபேசியின் வாயிலாக அழைப்பு விடுத்து, நீங்கள் முன்பாகவே கூறியிருந்தீர்கள், சின்ன வெங்காய விவசாயிகள் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கக்கூடிய வெப்பசலன மழைக்கு ஏற்றாற் போல தங்களுடைய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்பதைப் போல, அந்த கூற்றுக்கு ஏற்ப இன்று சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக அவரின் பகுதியில், அதாவது பல்லடத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தான் அவருடையது, அந்த இடங்களில் சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தார். அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால், மேற்கு உள் மாவட்டங்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் மீண்டும் ஒரு முறை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில், முழுமையான மழை அளவுகள் பட்டியல் காலை 8:30 மணிக்கு பிறகு வெளியாகும். அதன் பிறகு ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவாக முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கத்தில் நான் தெளிவாக பதிவிடுகிறேன். அதன் பிறகு இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலும் நாம் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை தெளிவாக விவாதிக்கலாம். இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த சில மணி நேர வானிலை மற்றும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான தகவல்களை நாம் தெளிவாக பார்ப்பதற்கு முன்பாக, நீங்க இப்பதான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா, நீங்கள் நமது தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்பொழுது அடுத்த சில மணி நேரத்தை பொறுத்தவரையில், நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் கூறியிருந்ததைப் போலவே, தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதிகாலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதே போல பார்த்தீர்களேயானால், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இன்று நாம் நிச்சயமாக டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகும் என்பதைப் போல உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், அதிகாலை நேரங்களில் அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில்
சென்னை மாநகரின் புறநகர் கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது புதுச்சேரி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகள், கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதிகள், நாகை மாவட்ட கடலோரப் பகுதிகள், காரைக்கால் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் சில இடங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் இந்த மழையானது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். நிறைய இடங்களில் சாரல் தூறல் மற்றும் பல இடங்களில் பார்த்தீர்களேயானால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நான் பார்த்தோமையானால் நண்பகல் வாக்கில் அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மீண்டுமே பார்த்தீர்களேயானால் கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாக தொடங்கலாம். அதாவது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு மாவட்ட உட்பகுதிகள், அதே போல் விழுப்புரம் மாவட்ட உட்பகுதிகள், இவை தவிர்த்து காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாக இருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே உங்களிடம் நான் விளக்கியிருந்தேன். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். நாகை மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். ஆக மொத்தத்தில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலான வெப்பசலன மழை தமிழகத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சேலம் மாவட்டம் இன்று முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழை பதிவாகலாம். பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு குறிப்பிட்ட குறிப்படையான அளவு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மைசூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதே போல் நாமக்கல் மாவட்ட பகுதிகள், இவை தவிர்த்து திருச்சி மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட பகுதிகள், தென்னூர் மாவட்ட பகுதிகள், சிவகங்கை மாவட்ட பகுதிகள், தேனி மாவட்டத்திலும் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள், நெல்லை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில். அடுத்த சில மணி நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது அடுத்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் உட்பட வட உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் 15/4/2021 ஆகிய இன்று ஒரு சிறப்பான நாள் என்று தான் சொல்ல வேண்டும் தமிழகத்திற்கு. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. 15/4/2021 ஆகிய இன்று குறிப்பாக உள் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் உறுதி என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பாக மேலும் விரிவான தகவல்களை இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களிடம் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு இந்த தகவல்கள் போதுமானதாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும். நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாக தான் போகிறது. இடியுடன் கூடிய வெப்பசலன மழை திருச்சி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கோவை மாநகரில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல் திருப்பூர் மாவட்டத்திலும் பரவலான வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து பார்த்தோமையானால் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகள், திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகும் என்பதைப் போல நாம் நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தமிழகத்தில் இதுவரைக்கும் உங்கள் பகுதியில் மழை வந்து குறிப்பிட்டு கூறும்படியான அளவு பெய்யவில்லை அல்லது மழையே பதிவாகவில்லை என்று நீங்கள் கருதினீர்களேயானால் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் உங்களது பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று தமிழகத்தின் பரவலான ஒரு மழை பதிவாகும் என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வெப்பசலன மழையை பொறுத்தவரையில்
பரவலான மழை என்று நான் கூறுவது நிறைய இடங்களில் மழை பதிவாகும் என்பது தான். இது பருவமழை காலகட்டத்தில் பதிவாகுவதைப் போல இப்போ வடகடலோர மாவட்டங்களிலே அனைத்து இடங்களிலும் பதிவாகும் என்பதைப் போல அல்லாமல் அங்குமிங்குமாக பதிவானாலும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் பதிவாகும் என்பது தான் இதனுடைய சிறப்பு. இன்று அடுத்த 24 மணி நேரம் என்பது அப்படித்தான் இருக்கப் போகிறது. அனைவரும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய வெப்பசலன மழையை அனுபவிக்க தயாராகுங்கள். அவ்வளோதான் தொடர்களை. இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.